ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற போயம் டிஜெக்ஷன் ஆன் ஓல்ட், ரிட்டன் பை சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா PGTRB-க்கு யூனிட் 3 மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற பேப்பர்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு ஒரு சிலபி. ஸோ பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் was born on 21st October 1772 and he died on 25th July 1834. So he was an English poet, literary critic, philosopher and theology. So he was a multi-talented author, founder of romantic movement. Ena ivaru birds vathum seindhu ezhudhina and the lyrical ballads abdingra poetry collection da romantic movement oda the starting point nama paapom 1798 la. Okay, so he wrote the poems The Rime of the Ancient Mariner, Kubla Khan, as well as the major prose piece biography literary. So idella avaroda best works paakapadudhu. Apart from this, nama appo padikka pora Dejection and Ode avaroda one of his best contribution la Christabel irukku. So idellame avaroda best works nama paakrom. His critical works were highly influential and he helped introduce German idealist philosophy to English speaking cultures. So ivar paathinga appadina avaroda critical works ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது. நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க்காக அவங்க பார்ப்பாங்க, நிறைய கிரிட்டிக்ஸை. அண்ட் ஹெல்ப் டு இன்ட்ரடியூஸ் ஜெர்மன் ஐடியாலிஸ்ட் ஃபிலோசஃபி டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கல்ச்சர்ஸ். ஸோ ஜெர்மன் ஐடியாலிசமாக வந்து இங்கிலாண்டுக்குள்ளே கொண்டு வந்தவரில் இவர் முக்கியமானவரை பார்க்கப்பட்டார். ஹி ஹேட் அ மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ரால்ஃப் வால்டோ எமர்சன் அண்ட் அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம். ஸோ நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தாலே எமர்சனை தான் சொல்லுவோம். ஸோ அவரோட அந்த கருத்துக்கள் எமர்சனை வந்து அதிகமாக இன்ஸ்பயர் பண்ண ஒரு போயட்டா நம்ம சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜை பார்க்குறோம். ஓகே, தென் அபவுட் த போயம் ஒரு ஷார்ட் இன்ட்ரோக்கு அப்புறம் நம்ம டெக்ஸ்டுக்குள்ள போகலாம். Dejection and Ode is a poem written by Samuel Taylor Coleridge in 1802 and was published in the same year on 4th October 1802. Okay, so in the poem earlier ave eduthitaara 1802 la Dejection and Ode publish pannadhu vandu 4th October 1802 la publish pannaar. Okay, okay. So, இது எதில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டெய்லி நியூஸ் பேப்பர் கால் த மார்னிங் போஸ்ட், லண்டன் டெய்லி நியூஸ் பேப்பர். ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்ரஸ் டு சாரா ஹட்சின்சன். இது வந்து ஒரு லெட்டர் மாதிரி தான் இதை எழுதியிருக்கிறாரு, டு சாரா ஹட்சின்சன். ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக அதுக்கு நேமே அவர் பாருங்க, த ஒரிஜினல் டிராஃப்ட் வாஸ் டைட்டில் லெட்டர் டு சாரா ஹட்சின்சன் அப்படின்னு தான் அதுக்கு வந்து டைட்டிலே வச்சுருந்தார். பட் லேட்டர் வந்து அது நிறைய ஒரு எடிட்டெல்லாம் பண்ணி அதை வந்து டிஜெக்ஷன் அண்ட்ஓட மாத்துறாரு. வென் ஹி சாட் டு பப்ளிஷ் இட், அதை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அதை மாத்திடுறாரு. அந்த ஒரிஜினல் டிராஃப்ட் சும்மா அவங்க லோக்கல் சர்க்கிள்குள்ள மூவ் பண்ணப்போ அதுக்கு வந்து லெட்டர் டு சாரா ஹட்சின்சன் வச்சிருந்தார். பட் லேட்டர் ஆன் வென் இட் வாஸ் வென் ஹி சாட் டு பப்ளிஷ் இட், வென் ஹி வாண்டட் டு பப்ளிஷ் இட், ஹி சேஞ்ச்ட் இட் இன் டு டிஜெக்ஷன் அண்ட். ஓகே, there are many differences between the versions beyond the original being 340 lines and the printed 113 lines as they reflect two different moments in Coleridge's emotional struggle. So நம்ம பார்த்தோம்னா அவர் அந்த ஒரிஜினல் வெர்ஷன் வந்து 340 லைன்ஸ்ல எழுதியிருக்காரு அந்த போயம, லெட்டர் டு சாரா ஹட்சின்சன் எழுதினது. பட் இப்போ நம்ம படிக்க போற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 139 லைன்ஸ் உடையது. ஓகே, ஸோ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம டிஜெக்ஷன் ஓடோட லைன்ஸ் வந்து 139 லைன்ஸ், நிறைய எடிட் பண்ணிட்டாரு. ஓகே, அந்த வேறு வேறு காலகட்டத்தில் அந்த 6 மந்த்ஸுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சேஞ்சஸ் வந்து நிறைய விஷயங்களை அவர் எடுக்க வச்சிருச்சு. ஆல்சோ பேசேஜஸ் டிஸ்கிரைபிங் ஹிஸ் சைல்ட்ஹுட் அண்ட் அதர் பர்சனல் மேட்டர்ஸ் வேர் ரிமூவ் பிட்வீன் த வெர்ஷன். ஸோ ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் பின்னாடி வந்த வெர்ஷனுக்கும் இடையில வந்த சேஞ்சஸ்க்கு வந்து நிறைய பர்சனல் மேட்டர்ஸ், சைல்ட்ஹுட் மேட்டர்ஸ் எல்லாமே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. Okay, so now let us get into the text, Dejection and Ode. Okay, so டிஜெக்ஷன் உங்களுக்கு தெரியும், இது வந்து நான் 2 பார்ட்ஸாக நான் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். இட் இஸ் அ பிகர் போயம், ஸோ இல்லைன்னா ரொம்ப லெங்க்தியாக போகுன்றதுனால ஐ ஷெல் கிவ் இட் இன் 2 பார்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு டிஜெக்ஷன் அண்ட் ஓடோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம், பார்ட் 1. ஓகே,
பார்ட் ஒன் டெக்ஸ்ட். So, we are going to read the part 1 of rejection. Okay. So, இது எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, ஒரு சின்ன எபிகிராஃபோட ஆரம்பிக்கும், ஒரு முன்னுரை மாதிரி. ஓகே. Late yesterday, I saw the new moon with the old moon in her arms, and I fear, my master dear, we shall have a deadly storm. இப்படிதான் ஆரம்பிக்குது. A ballad of Sir Patrick Spence. So, ballad, இது வந்து ஒரு 15th century சேர்ந்து ஒரு ballad. அந்த பேலட்ல இருந்து ஒரு 4 லைன்ஸ் தன்னோட எபிகிராஃப போட்டு ஆரம்பிக்கிறார். அந்த பேலட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை வர்றதுக்கு முதல் வரக்கூடிய ஒரு சில அறிகுறிகளை பத்தி அந்த சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் பேசியிருக்கார். ஒரு புயலுக்குரிய ஒரு அறிகுறியை பேசியிருக்கார். லேட் எக்ஸ்ட்ரீன், ஐ சா த நியூ மூன் வித் ஓல்ட் மூன் இன் ஹர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவரோட அந்த பேட்ரிக் ஸ்பென்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓல்ட் மூன் தன்னோட நியூ மூனை வந்து கையில், I saw the new moon, sorry, new moon with the old moon in her arms. நியூ மூன் வந்து தன்னோட கையில ஓல்டு மூனை வச்சிருக்க மாதிரி எனக்கு கண்களுக்கு காட்சி தெரியுது. அதாவது ஸ்கைல கிளவுடியா இருக்கு, பட் அந்த இடத்துல எப்படின்னா இந்த மாதிரி கண்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி தெரியுது. நியூ மூன்னா ஒரு அம்மாவாசை அன்னைக்கு ஓல்டு மூன் வந்து தெரியற மாதிரி இருக்கு. ஸோ அந்த 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 ஒரு மாதிரி அந்த லைட் மாதிரி தெரியுது. அண்ட் ஐ ஃபியர் மை மாஸ்டர் டியர், வி ஷல் ஹாவ் அ டெட்லி ஸ்டாம். அப்போ அவர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் சொல்றாரு, ஐயோ இப்படி தெரிஞ்சா ஒரு டெட்லி ஸ்டாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த பேலட் ஆஃப் பேட்ரிக் ஸ்பென்ஸ்ல எழுதியிருக்கு. ஸோ இது இப்படிதான் போயம் ஆரம்பிக்குது. ஸோ இவர் வந்து இந்த இந்த 4 லைன் கொடுத்துட்டு கோல்ரிட்ஜ் ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் வர்ஸ். ஓகே, அவர் ஆரம்பிக்கிறார். Well, if the bad was weather-wise, bad அப்படின்னு சொன்னா BRD, bad அப்படின்னு சொன்னா poet. Okay, if the bad was weather-wise, who made the grand old of Sir Patrick Spence this night so tranquil now will not go hence unroused by winds that, excuse me, that ply a busier trade than those which mould yon cloud in lazy flakes, or the dull sobbing draught that moans and rakes upon the strings of the alien lute which bring far were mute. So, well, if the bard was weather-wise, அப்படின் ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த பார்ட், அந்த பேட்ரிக் ஸ்பென்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஒருவேளை வெதரை நல்லா கால்குலேட் பண்ணுற ஒருத்தராக இருந்திருந்தார்னா, அவர் சொல்கிறபடி பார்த்தா இன்னைக்கு பெரிய மழை வரப்போகுது, ஒரு டெட்லி ஸ்டாம் இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அன்னைக்கு வானத்துல அவர் சொல்ற அறிகுறி எல்லாம் பாக்குறாரு. ஓகே, சோ அதனால அவர் என்ன சொல்றாரு, இஃப் த பேட் வாஸ் வெதர் வாய்ஸ், ஹூ மேட் த கிராண்ட் ஓல்ட் பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். சோ பேலட் பேலட்னா நாட்டுப்புற பாடல். ஓகே, ஸோ பேட்ரிக் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் படித்த அந்த இவர் பாடகர் இருக்கார் இல்லையா, அவர் ஒருவேளை வெதர் வைஸாக இருந்திருந்தார்னா, நல்ல வைஸாக வெதரை கால்குலேட் பண்ணக்கூடியவராக இருந்திருந்தார்னா, திஸ் நைட் ஸோ ட்ராங்குவல் நவ் will not go hence unroused by winds. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நெகட்டிவாக சொல்லியிருப்பார். வில் நாட் கோன்னு சொல்லியிருப்பாரு, அன்ரௌஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. வில் நாட் கோ அன்ரௌஸ் அப்படின்னா வில் ரவுஸ்ன்னு அர்த்தம். அதாவது ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஆக்குவாங்க. ஓகே, இந்த நைட்டு அவர் சொன்ன கணக்குப்படி, அதாவது சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் சொன்னதுப்படி, ஒருவேளை அவர் வெதர் வைஸாக அதை பேசியிருந்தார்னா, இன்னைக்கு நைட் எப்படி இருக்க போகுது, திஸ் நைட் வில் நாட் கோ அன்ரௌஸ் பை வின்ஸ்னா இட் வில் கோ அன்ரௌஸ் பை வின்ஸ்னு அர்த்தம். அதாவது இன்னைக்கு பெரிய புயல் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். தட் ப்ளை பிஸி ரைட், பயங்கரமாக காற்று வீச போகுது. தென் தோஸ் விச் மோல்ட் யான் கிளவுட் இன் லேசி ஃபிளிக்ஸ், அங்கே பாருங்க இப்போ வந்து யான் கிளவுட், அங்க தூரத்துல தெரியுற அந்த கிளவுட் எல்லாம் மெதுவா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆர் தி டல் சாபிங் டிராஃப்ட் தட் மூன்ஸ் அண்ட் ரேக்ஸ் அபான் தி ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் தி ஏலியன் லூட், ஒரு மாதிரி மெதுவா அந்த அழுதுட்டு இருக்க மாதிரி, தேம்பி அழுகிற மாதிரி மோர்னிங் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதாவது தண்ணி விழுகிறது, லேசா தூரல் போட்டுட்டு அப்படியே லேசா காத்தடிச்சுட்டு அந்த ஏலியன் லூட்
பிளே பண்ற மாதிரி இருக்கா, ஒரு 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 பிரிஸ்காவே இல்லை தெரியுமா அந்த காத்து இப்போ. ஆனா எனக்கு அவருக்கு வந்து எப்படி தெரியுமா இப்ப தேவைப்படுது, ஒரு பெரிய ஸ்டார்ம் அவருக்கு தேவைப்படுது. யாருக்கு, நம்ம போயட்டுக்கு. ஒரு வயலண்டான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவருக்கு இப்ப இருக்கிற நிகழ்ச்சி வந்து பிடிக்கல, அதாவது மெதுவா காத்து வீசிட்டு இருக்கு வெதர். ஆனா அவருக்கு வந்து என்னன்னா அந்த ஸ்கைய பார்த்துட்டு அவர் கெஸ் பண்றாரு, சார் பேட்ரிக் ஸ்பென்ஸ் சொன்னது போல இது உண்மை, இந்த காட்சி உண்மைனா, அவர் சொன்னது உண்மைனா இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார்ம் வரும். இப்படி இப்படி லேசி ஃபிளேக்ஸ், அந்த கிளவுட்ஸ் எல்லாம் மெதுவா ஷேப்ப மாத்திக்கிட்டு அப்படியே மெது மெதுவா மூவ் ஆகிக்கிட்டு, டல் சாபிங் ட்ராப் தட் மோன்ஸ் அண்ட் ட்ரேக்ஸ், ஏதோ அந்த அந்த காத்தோட அந்த ஃபீலிங்ஸ் சொல்றாரு. ஓகே, அது என்ன அழுதுட்டு இருக்க மாதிரி, மோன் பண்ற மாதிரி. அப்போ அந்த ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் த ஏலியன் லூட், லூட்ல வந்து அப்படியே மெதுவா அப்படியே தட்டி விட்ட மாதிரி அந்த விண்டோட சத்தம் பாத்தீங்கன்னா மெதுவா கேக்குதான். இதுக்கு நீ காத்து அடிக்காமலே இருக்கலாமே அப்படிங்கிறாரு. ஃபர்லோ த எஸ் ஃபர்லோ த நியூ மூன் விண்டர் பிரைட் அண்ட் ஓவர்ஸ் spread with phantom light for low ana anga paarenga the new moon winter bright and the winter bright la new moon new moon appadina அமாவாசை தான் நியூ மூன் சொல்லுவாங்க. அமாவாசைனா ஃபர்ஸ்ட் மூனுக்கான அந்த இது ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம், தான் நியூ மூன் அதுக்கு பேர். அண்ட் ஓவர் ஸ்ப்ரெட் வித் ஃபேண்டம் லைட், அந்த இடத்துல ஒரு கோஸ்ட்லி லைட், ஃபேண்டம் என்ன கோஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த இடத்துல வந்து உருவமா இல்லாம எனக்கு வந்து லைட் வெளிச்சம் அங்க தெரியுது. ஆக்சுவலா அமாவாசை இருட்டா தானே இருக்கணும், ஆனா அந்த இடத்துல வந்து வெளிச்சம் இருக்க மாதிரி இருக்கான், ஃபேண்டம் லைட் இருக்க மாதிரி இருக்கான். வித் ஸ்விம்மிங் ஃபேண்டம் லைட் like overspread but rimmed and circled by silver thread. அப்படியும் வெளியே கிளியரா தெரியலனாலும் ஒரு மாதிரி டல்லா ஒரு ஃபேண்டம் லைட், ஒரு மாதிரி லைட் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதை சுத்தி ஒரு என்ன தெரியுது, சில்வர் த்ரெட் மாதிரி தெரியுது. அதாவது அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மூனோட அந்த ரிம் மாதிரி சில்வர் த்ரெட் மாதிரி தெரியுது. ஐ சி த ஓல்ட் மூன் இன் ஹர் லேப். அப்போ அந்த நியூ மூனுக்குள்ள அந்த ஓல்ட் மூன் அதோட மடியில் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கான். நியூ மூனோட மடியில ஓல்டு மூன் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கான். Foretelling the coming on of rain and squally blast. அப்ப அது ஃபோர்டெல் பண்ணுது. ஃபோர்டெல்லிங் என்ன, பின்ன நடக்க போறத முன்னாடியே சொல்றது. ஸோ இட் ஃபோர்டெல்ஸ் த கம்மிங் ஆன் ஆஃப் ரெயின் அண்ட் ஸ்குவாலி பிளாஸ்ட். கண்டிப்பா பெரிய ரெயின் வரப்போகுது, பிளாஸ்டோடனா தண்டர் ஸ்டார்ம்ஸோட ஒரு ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லுதான். அந்த நியூ மூன் மடியில ஓல்டு மூன் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி தெரியுது. அந்த இது வந்து இட் இஸ் ஃபோர்டெல்லிங் த கம்மிங் ஆஃப் ரெயின் அண்ட் ஸ்குவாலி blast. And oh, that even now the gusts were swelling and the slant night shower driving loud and fast. Those sounds which often have raised me whilst they awed and sent my soul abroad might now perhaps this their wanted impulse give, might startle this dull pain and make it move and live. So, avar enna nenikkararna, the night பயங்கரமான ஒரு ஷவர் வரப்போது, இட் வுட் டிரைவ் லவுட் அண்ட் ஃபாஸ்ட், பயங்கர நல்ல வேகமா சத்தம் போட்டு ஒரு பெரிய ஒரு மழை காட்டுத்தனமா வரப்போகுது. தோஸ் சவுண்ட்ஸ் விச் ஆஃபன் ஹாவ் ரேஸ்ட் மீ, எனக்கு எப்பவுமே அந்த சத்தத்தை கேட்க ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்டார்ம், தண்டர், மின்னல், இடி மின்னல், பயங்கர காத்து, மழை, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஓகே, தோஸ் சவுண்ட்ஸ் விச் ஆஃபன் ஹாவ் ரேஸ்ட் மீ, அவரோட டால் ஸ்பிரிட்ஸ் அதை தூக்கி விட்டுருமா, மனசு வந்து அப்படி சோர்வா இருக்க மனசை அப்படியே என்ன பண்ணிடுமா, ரேஸ் பண்ணிடுமா. வேர்ல்ட்ஸ் டே ஆட் அப்படியே பிரமிச்சு அவர் பார்ப்பாராம். ஆனா சம்திங் லைக் ஒண்டர்ஃபுல்லா அவரை வந்து பாக்குறதா. அண்ட் சென்ட் மை சோல் அப்ராட் மைட் நவ் பர்ஹாப்ஸ் தே வாண்டட் இம்பல்ஸ் கிவ், அது வந்து எனக்கு தேவையான அந்த இம்பல்ஸ், அந்த ஒரு வேகத்தை அதுதான் கொடுக்குது. மைட் ஸ்டார்டில் திஸ் டல் பெயின் அண்ட் மேக் இட் மூவ் அண்ட் லிவ், எனக்குள்ள இருக்க அந்த ஒரு டல் பெயின் இருக்குது, என்னால எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா அவர் வந்து லவ் ஃபெயிலியர்ல இப்ப துடிச்சிட்டு இருக்கிறார். ஓகே, அவர் மனசு வந்து எது மேலேயும் ஒரு விருப்பம் இல்லாம நாட்டம் இல்லாம இருக்கு. ஸோ ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த போயம் வந்து யாருக்கு எழுதினது, சாரா ஹட்சின்சனுக்கு எழுதினது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அவர் லவ் ஃபெயிலியர்னால எழுதின ஒரு போயம் இது, ரைட். இட் மேக் இட் மூவ் அண்ட் லிவ். ஸோ சாரா ஹட்சின்சன் இஸ் நாட் இஸ் வைஃப், ரைட். அவர் வந்து அவங்களுக்கு அந்த காதல் தோல்வியில எழுதின மாதிரி தான் எழுதியிருக்காரு.
ஸோ அந்த டல் பெயின் எல்லாம் மூவ் பண்ணி அவரோட அந்த டெட் ஸ்பிரிட்டை வந்து உயிரோட்டம் உள்ளதை ஆக்குமா. எது இந்த தண்டரும் இந்த லைட்னிங்கும் அந்த மழையும். ஓகே, ஸோ ஹீ இஸ் வெல்கமிங், அவர் வந்து வெல்கம் நோட் கொடுத்துட்டு இருக்கிறார், அதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு மழை தேவை அப்படின்ற மாதிரி. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். நவ் தி செகண்ட் ஒன், A grief without a pang, why it dark and drear, a stifled, drowsy and impassioned grief, which finds no natural outlet, no relief in word or sigh or tear. A grief without a pang, why it dark and drear. A grief, grief-னா தெரியும் இல்லையா, sorrow. ஸோ அவருக்குள்ள இருக்க அந்த சாரோ வந்து அப்படியே பயங்கர டார்க்காக ஒரு எம்டியோட ஒரு வழியோட இருக்கான் அவரோட கிரீஃப். இட் இஸ் பேங்கிங், வழியோட வாயிட், ஒரு எம்டினஸ், டார்க், ட்ரியர், பயங்கரமாக இருக்கு. இட்ஸ் டிஃபல்ட், ட்ரௌசி, அன்இம்பேஷன்ட் கிரீஃப். ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு கிரீஃப்னா, கிரீஃப்னா ஒரு ட்ரௌசியான ஒரு ஒரு மயக்கத்தில் ஒரு 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 மாதிரி விரக்தியாக அப்படியே மனசே ஒரு மாதிரி எந்த ஒரு இயக்கமே இல்லாமல் இருக்கான், ரொம்ப டல்லாக இருக்கான். விச் ஃபைன்ஸ் நோ நேச்சுரல் அவுட்லட், நோ ரிலீஃப் இன் வேர்ட் ஆர் சை ஆர் டியர். சரி, ஒரு வேற ஒரு விதமான கோபம்னா யார் மேலேயாவது கோவப்படலாம், எரிஞ்சு விழுந்துடலாம், எப்படியாவது நம்ம கோபத்தை போக்கிக்கலாம்னா அதுக்கும் வழி இல்லையா. தெர் இஸ் நோ அவுட்லெட்டா, ஒரு நேச்சுரல் அவுட்லெட்டுக்கும் அவரோட கிரீஃபுக்கு கிடையாதான். ஓகே, நோ ரிலீஃப் இன் வேர்ட் ஆர் சை ஆர் டியர், ஏதோ கோவப்படலாம் இல்லை திட்டலாம் இல்லைன்னா அழுது தொடக்கலான்னா என்ன பண்ணினாலும் அவர் சோகம் போக மாட்டேங்குதான். ஓகே, ஸோ இவரோட ரிலீஃபே கிடைக்க மாட்டேங்குதான் இவர் சோகத்துலேருந்து. ஸோ ஓ லேடி, அவர் சாராவை தான் கூப்பிடுறார், ஓ லேடி இன் திஸ் வேன் அண்ட் ஹார்ட்லெஸ் மூட் டு அதர் தாட்ஸ் பை யாண்டர் த்ராசல் வுட், ஆல் திஸ் லாங் ஈவ் ஸோ பாமி அண்ட் சிரின் ஹாவ் ஐ பீன் கேசிங் ஆன் த வெஸ்டர்ன் ஸ்கை அண்ட் இட்ஸ் peculiar tint of yellow green. So, oh lady, in this van, in the oru van, manasu vandu apdi vetru poi irukra the heartless mood la inda edathila. Okay, so to other thoughts by yonder throstle wood, na appa enna panna vera edavadhu or thinking varuma, dull a irundhathu manasu, romba virakthi la irundha. Appa na enna panna apdi sonna, evening full a I was hearing to the yonder throstle wood. Throstle abdingrathu a small பேர்ட், அதோட அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த உட்ல அது யாண்டர்னா கொஞ்சம் தூரத்துல அந்த பக்கத்துல ஒரு ஒரு உட் ஒரு சின்ன ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு த்ராசில் வந்து பாடிட்டு இருந்ததுதான். ஸோ ஹி வாஸ் ஹியரிங் தட் சாங் ஆல் திஸ் லாங் ஈவினிங் அப்படிங்கிறது. ஓகே, லாங் ஈவினிங் ஃபுல்லாக அதோட பாட்டை கேட்டுட்டு இருந்தேன். ஸோ பாமி அன்சரின்னா அது கொஞ்சம் எனக்கு பாமியா இருந்தது, எனக்கு தைலம் தேய்ச்சி விட்ற மாதிரி அமைதி கொடுத்துட்டு இருந்தது. ஹாவ் ஐ பீன் கேசிங் ஆன் த வெஸ்டர்ன் ஸ்கை அண்ட் இட்ஸ் பெக்யூலியர் டிண்ட் ஆஃப் எல்லோ கிரீன். அப்புறம் அந்த செட்டிங்ஸ் சன் இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் ஸ்கைல செட்டிங் சன், அதையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பெக்யூலர் டிண்ட் ஆஃப் எல்லோ கிரீன், இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு க்ரீனிஷாக வேற ஒரு டிண்ட் தெரிஞ்சது செட்டிங் சன்ல, அதையும் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். அண்ட் ஸ்டில் ஐ கேஸ் அண்ட் வித் ஹவுட் அ பிளாங்க் அண்ட் ஐ, ஆனாலும் அது பார்த்துட்டே இருந்தேன், அது சந்தோஷம் கொடுத்துதான் என்னன்னு தெரியாது, அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். அண்ட் தோஸ் தின் கிளவுட்ஸ் அபவ் இன் ஃபிளேக்ஸ் அண்ட் பாஸ் தட் கேவ் அவே தி எமோஷன் டு தி ஸ்டார்ஸ். ஓகே, அந்த தின் கிளவுட்ஸ் எல்லாம் அப்படியே வழி விடுது அடுத்து வரக்கூடிய ஸ்டார்ஸ்க்கு, ஏன்னா சன் செட் ஆக போகுது, அடுத்து ஸ்டார் மூன் எல்லாம் வரணும். ஓகே, தோஸ் ஸ்டார்ஸ் தட் கிளைட் பிஹைண்ட் தெம் ஆர் பிட்வீன் நவ் ஸ்பார்க்லிங் நவ் பி டிம் பட் ஆல்வேஸ் சீன். அடுத்து அப்படியே ஸ்டார்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங், அந்த சன் செட் ஆனோன்னு ஸ்டார்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ தோஸ் ஸ்டார்ஸ் தட் கிளைட் பிஹைண்ட் தெம் ஆர் பிட்வீன், ஸோ அதெல்லாம் அந்த கிளவுட்ஸ்க்கு இடையிலேயோ இல்லை பின்னாடியோ அது வந்து வருது. நவ் ஸ்பார்க்லிங், சிலப்போ அப்படியே மினுக்கிற மாதிரி இருக்குதான், இட் இஸ் ஸ்பார்க்லிங், ஓகே ட்விங்கிள் ஆகிற மாதிரி இருக்கு, சிலப்போ டல்லா தெரியுதான், பட் இட் இஸ் ஆல்வேஸ் சீன், எப்பவுமே இந்த ஸ்டார்ஸ் அங்க இருந்துட்டே இருக்கு. யான் கிரசன்ட் மூன் அஸ் ஃபிக்ஸ்ட் அஸ் இஃப் இட் க்ரூ இன் இட்ஸ் கிளவுட்லெஸ் ஸ்டார்லெஸ் லேக் ஆஃப் ப்ளூன். அதுக்கப்புறம் ஒரு கிரசன்ட் மூன் மாதிரி ஒன்று தெரியுதான். ஓகே, கிரசன்ட் மூன் ஒரு சின்ன அப்படி ஒரு ஒரு இது மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த நியூ மூனோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தெரியுது. அஸ் ஃபிக்ஸட் அஸ் இஃப் இட் க்ரூ இன் இட்ஸ் own cloudless starless lake of blue, I see them also excellently fair, I see not feel how beautiful they are. So na paarthen
ரொம்ப அழகா அந்த லேக் ஆஃப் ப்ளூ மாதிரி இருந்தது. அந்த அந்த ஸ்கைல வந்து அந்த அந்த மூணும் தெரிஞ்சது. ஐ சி தம் ஆல்சோ எக்ஸலன்ட்லி ஃபேர், ரொம்ப அழகா எல்லாமே தெரியுது. ஐ சி நாட் ஃபீல் ஹவு பியூட்டிஃபுல் தேர், ரொம்ப அழகா இருந்தது ஆனா நான் ஃபீல் பண்ணல. ஓகே, அழகா இருக்குன்றது எனக்கு புரியுது, ஆனா அந்த அழகு வந்து என்னோட அந்த சோகத்தை வந்து நீக்கல. தட்ஸ் வை ஐ டோன்ட் ஃபீல் அப்படிங்கிறாரு. ஐ சி தம், தே ஆர் வெரி பியூட்டிஃபுல், பட் ஐ டோன்ட் ஃபீல் தம் இன்சைட். ஏன்னா அந்த பியூட்டிஃபுல்னஸ் நான் ஃபீல் பண்ண என் மனசுல இருக்க சோரம் மாறணுமே, அது மாறலையே. ஸோ ஐ சி நாட் ஃபீல் ஹவு பியூட்டிஃபுல் தே ஆர் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தே ஆர் வெரி பியூட்டிஃபுல், ஐ சீ தம் பட் ஐ டோன்ட் ஃபீல் தம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால ஹீஸ் டிஸ்கிரைபிங் த நைட் ஸ்கை. ஈவினிங் ஸ்கையும் செட்டிங் ஸ்கையும் நைட் ஸ்கையும் வர்ணிச்சுட்டு அழகா இருக்கு, பட் ஐ டோன்ட் ஃபீல் தம். அதனால தான் அவர் என்ன எதிர்பார்க்கறது, ஸ்டார்மோட வேகம் எக்ஸ்கியூஸ் மீ தனக்குள்ள அந்த இதை கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு ஸ்பிரிட்டை, அந்த அவருக்குள்ள இருக்க அந்த டல் ஸ்பிரிட்டை வந்து நீக்கிட்டு அவருக்குள்ள ஒரு லைவ்லி ஸ்பிரிட் கொடுப்போம் அப்படின்னு நம்புறாரு. மை ஜீனியல் ஸ்பிரிட்ஸ் ஃபெயில், அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க, ஒரு சின்ன ஸ்டான்ஸா தான். ஹி சேஸ் மை ஜீனியல் ஸ்பிரிட்ஸ் ஃபெயில், என்னோட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. அண்ட் வாட் கேன் தீஸ் அவைல் டு லிஃப்ட் தி ஸ்மோதரிங் வெயிட் ஃப்ரம் ஆஃப் மை பிரெஸ்ட். And what can these avail to lift the smothering weight from off my breast? ஏன் எல்லாம் பார்க்குறேன் நல்லா இருக்கு, ஆனாலும் என்னோட ஸ்பிரிட்ஸ் வந்து என்னை ஃபெயில் பண்ணிகிட்டே இருக்கு. என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியலை, எதை பார்த்தோம் எனக்கு ஹாப்பினஸ் வரவே மாட்டேங்குது. வாட் கேன் லிஃப்ட் த ஸ்மாதரிங் வெயிட் ஃப்ரம் ஆஃப் மை பிரஸ், என் நெஞ்சு இப்படியேவும் வெயிட்டாக இருக்கு, என்ன அழுத்திக்கிட்டு இருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம், இதை நீக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, வாட் இஸ் த ஒன்லி திங், விச் ஒன் கேன் ஹெல்ப் மீ டு ரிலீஃப் ஃப்ரம் திஸ் வெயிட் அப்படின்றாரு. அந்த வெயிட்டுக்குள் அந்த மனசுக்குள்ள இருக்க அந்த ஸ்மாத்தரிங் வெயிட், நெஞ்சு அழுத்திட்டு இருக்க அந்த வெயிட் இருக்கு இல்லையா, விச் கேன் ரிலீவ் இட் ஃப்ரம் மை ஹார்ட் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணா அது தீரும் அப்படிங்கிறாரு. இட் வேர் அ வெயின் எண்டிவர். ஓகே, ஆனா நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது வெயின் எண்டிவர் அப்படிங்கிறாரு. எதுவுமே அது கரெக்டா நடக்குது. ஒரு ஒரு வெயின் என்ன, எம்டி. ஓகே, ஸோ நான் என்னவோ முயற்சி செய்யறேன் எல்லாம் எம்டியா தான் முடியுது, ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க மாட்டேது. தோ ஐ ஷுட் கேஸ் ஃபார் எவர் ஆன் தட் கிரீன் லைட் தட் லிங்கர்ஸ் இன் தி வெஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, கிரீனா ஒரு மாதிரி வித்தியாசமா தெரிஞ்சதுன்னு, அதை நான் பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல. ஐ மே நாட் ஹோப் ஃப்ரம் அவுட்வர்ட் ஃபார்ம்ஸ் டு வின், அது ரொம்ப வித்தியாசமா ஒரு அழகான ஒரு கிரீன் டின்ட்ஸ் வெஸ்டர்ன் ஸ்கைல தெரிஞ்சதுன்னு சொல்றாரு. அது ரொம்ப நேரம் விரிச்சு பார்த்துட்டு இருக்காரு, அது கூட ஹாப்பினஸ் கொடுக்கல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஐ மே நாட் ஹோப் ஃப்ரம் அவுட்வர்ட் ஃபார்ம்ஸ் டு வின் த பேஷன் அண்ட் த லைஃப் ஹூஸ் ஃபவுண்டன்ஸ் ஆர் வித்இன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ அவுட்வர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்மளை வின் பண்ணாது, இதெல்லாம் நேச்சர் வந்து பெரிய தெரியற ஒரு விஷயம், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னா வெளியே பார்த்தா நம்ம சந்தோஷம் வந்துடாது. அந்த ஃபவுண்டன்ஸ் உள்ள இருக்கணும், நம்ம மனசுக்குள்ளயும் என்ன இருக்கணும், ஹாப்பினஸ் இருந்தாதான் நம்மளால இயற்கையை ரசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த லைஃப் நம்மளோட மனசு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரிலேட் ஆகுது நேச்சரோட. ஓகே, நேச்சர் எவ்வளவுதான் அழகா இருந்தா கூட நம்ம மனசு எம்டியா இருந்தா அதை என்ன பண்ண முடியல, நம்மளால ரசிக்க முடியல. ஓகே, ஸோ அதை அழகாக ரசிக்கணும்னா உள்ளே இருந்து அந்த ஃபீலிங்ஸ் வரணும், அதுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் வெல்கம் டு த ஃபோர்த் ஸ்டான்ஸா. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஃபோர் ஸ்டான்ஸாஸ் பார்க்க போகிறோம், இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஃபோர் ஸ்டான்ஸாஸோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். த ரிமைனிங் ஃபோர் ஸ்டான்ஸாஸ், மொத்தம் எயிட் ஸ்டான்ஸாஸ் இருக்கு. ஸோ த ரிமைனிங் ஸ்டான்ஸாஸ் ஐ வில் டீல் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, Oh lady, we receive but what we give, and in our life alone does nature live. So நம்ம லாஸ்ட் ஸ்டான்ஸால் அவர் சொன்னாரு, உள்ளே இருக்க அந்த ஃபவுண்டன், அந்த ஹாப்பினஸ்ன்ற ஃபவுண்டன் நம்ம உள்ளே இருந்து வரணும், வெளியில எல்லாம் நமக்கு சந்தோஷங்கிறது கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. சிலப்போ நம்ம மனசு வெறுத்திருந்தா சுத்தி யார் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் நம்ம என்ன நம்ம மட்டும் தனிமையில இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் அவர் ஃபீல் பண்றாரு. அடுத்த ஸ்டான்ஸ், அப்போ நம்ம மனசு லைட்டா இருக்கப்போ நம்ம வெளியே இருக்கிற அந்த ஃபார்ம்ஸோட நம்ம நினைச்சு
வச்சுப்போம். பட் வென் அவர் ஹார்ட் இஸ் ஹெவி, ஹெவியா நம்ம ஹார்ட் இருக்கிறப்போ ஒரு விஷயமும் நம்மள என்ன பண்ணாது, இன்ஸ்பயர் பண்ணாது, இன்ஃபுளுன்ஸ் பண்ணாது, நம்ம டல்லாவே தான் இருப்போம் சொல்றாரு. ஓ லேடி, வி ரிசீவ் பட் வாட் வி கிவ்ங்கிறாரு. அது ஒரு பியூட்டிஃபுல் மேன். ஓகே, நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. வி ரிசீவ் பட் வாட் வி கிவ் நம்ம என்ன வெளியே கொடுக்குறோமோ அதான் கிடைக்கும். நான் வந்து ஒரு விதமான ஒரு டல்னஸ் தான் வெளியே கொடுக்குறேன், அதனால எனக்கு டல்னஸ் தான் கிடைக்குதுங்கிறாரு. ஓகே, அண்ட் இன் அவர் லைஃப் அலோன் டஸ் நேச்சர் லிவ். அப்போ நேச்சர் அப்படிங்கிறது வெளியே இருக்குன்றதை விட நமக்குள்ள இருக்கு. நம்ம அதை ரசிக்கணும்னு நினைச்சாதான் ரசிக்க முடியும், இல்லைன்னா அந்த விஷயங்கள்லாம் வெறும் காட்சி பொருட்கள் தான், நம்மளே இம்ப்ரெஸ் பண்ணாதுங்கிறாரு. அவர்ஸ் இஸ் ஹர் வெட்டிங் கார்மெண்ட், அவர்ஸ் இஸ் ஹர் ஷ்ரவுட். அப்ப நம்ம மனசு தான் நேச்சர் என்னவா பார்க்குமா, வெட்டிங் கார்மெண்டாகவும் பார்க்குமா இல்லை டெட் பாடியாகவும் பார்க்குமா? ஓகே, ஸோ வெட்டிங் கார்மெண்டாகவும் பார்க்கலாம், அதுவும் நம்ம மனசு பொறுத்த விஷயமா இருக்கலாம், அதர்வைஸ் ஷ்ரவுடாகவும் பார்க்கலாம். ஸோ ஷ்ரவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் பாடி மேல போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ் தான் வந்து ஷ்ரவுடா. வெட்டிங் கார்மெண்ட்னா தெரியும், இந்த லாங் ஒயிட் ட்ரெஸ் வெட்டிங் கார்மெண்ட். ஷ்ரவுட் அப்படின்னா டெட் பாடி மேல இருக்கிற ட்ரெஸ். அப்போ நம்ம நேச்சர் அப்படிங்கிறது நம்ம பார்வையை பொறுத்த விஷயம், நம்ம மனசை பொறுத்த விஷயம். நம்ம அதை வெட்டிங் கார்மெண்டாகவும் பார்க்கலாம், டெட் பாடி மேல போர்த்தி இருக்க போர்வையாகவும் பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படிதான் நமக்கு தெரியுங்கிறார். அண்ட் வுட் வி ஆட் பிஹோல்ட் ஆஃப் ஹையர் வேர்ல்ட் தேன் தட் இன்அனிமேட் கோல்ட் வேர்ல்ட் அலவுட் டு த புவர் லவ்லெஸ் எவர் ஆன்ஷியஸ் க்ரௌட் ஆர் ஃப்ரம் த சோல் இட் செல்ஃப் மஸ்ட் இஷ்யூ ஃபோர்த் எ லைட் அ க்ளோரி எ ஃபேர் லுமினஸ் க்ளவுட் என்வலப்பிங் த எர்த். ஸோ நம்ம எப்படி பிஹோல்ட் பண்ணணும், ஒரு ஹையர் வேர்த்தா தான் பார்க்கணும், நம்ம பார்வை வந்து நல்லா இருக்கணும். எதை விட தட் இன்அனிமேட் கோல்டு வேர்ல்ட், ஆனா உலகத்துல நிறைய பேர் கோல்டா இருக்காங்களாம். கோல்டா இருக்காங்கன்னா தேர் நாட் வார்ம் டுவர்ட்ஸ் தீஸ் ஃபீலிங்ஸ். நேச்சரை பார்த்து ரசிக்கிற தன்மை இல்லை, அவங்க பிரச்சனை எல்லாம் போட்டு அமைங்கிக்கிட்டு மூழ்கிட்டு எதையுமே ரசிக்கிற தன்மையோடைய இல்லையா. தே ஆர் இன்அனிமேட் கோல்ட் அலோட் டு த புவர் லவ்லெஸ் எவர் ஆன்ஷியஸ் க்ரௌட், எதையும் நோக்கி எதுக்கோ ஓடிட்டே இருக்கிறாங்க, ஆன்ஷியஸாவே இருக்காங்க, கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ அவங்க அவங்க தலையில ஏதோ இருக்க மாதிரி போயிட்டே இருக்காங்க மனுஷங்க, ஏனே தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, மனுஷங்க பொதுவா அப்படி ஒரு குவாலிட்டியோட இருக்காங்க, வெளியில தெரியல இந்த அழகான நேச்சரை ரசிக்கிற ஒரு அந்த டெண்டன்சி கூட இல்லாம எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. ஆ ஃப்ரம் தி சோல் இட்செல்ஃப் மஸ்ட் இஷ்யூ ஃபார் தி லைட் அ க்ளோரி எ ஃபேர் லுமினஸ் க்ளவுட் என்வெலப்பிங் தி எர்த். அப்போ நம்ம மனசுக்குள்ள இருந்து தான் வரணுமா, இது எ லைட் எ க்ளோரி a fair luminous cloud enveloping the earth and from the soul itself must there descend a sweet and potent voice of its own birth of all sweet sounds the life and element. appo nama life la irthu nama soul kulla irundhu dhaan ellame varanum. okay, or light or glory ஒரு 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 அழகான ஒரு கிளவுட் வரணுமா, அந்த எர்த்த வந்து அப்படியே அழகா மூடுற மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு பிரைட் லுமினஸ்னா லைட் உள்ள ஒரு கிளவுட். ஓகே, ஸோ அண்ட் ஃப்ரம் த சோல் இட் செல்ஃப் மஸ்ட் தேர் டிசைன், நம்ம மனசுக்குள்ளேருந்து நம்ம ஆன்மாக்குள்ளேருந்து தான் அந்த லைட் வந்து வெளிவரணும். எ ஸ்வீட் அண்ட் பொட்டன்ட் வாய்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் பர்த் ஆஃப் ஆல் ஸ்வீட் சவுண்ட்ஸ் லைஃப் அண்ட் எலமெண்ட். அப்போ அந்த வாய்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு, நம்ம பர்த்ல இருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஓகே, அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன தரும், இந்த லைஃபை வந்து ஸ்வீட்டா மாத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸால. ஸோ இது கொஞ்சம் பிலாசபிக்கலா ஒரு ஸ்டான்ஸா இது. ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அவர் என்ன பண்ணுவாரு, ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் தட் டார்க் அந்த ஒரு ஒரு என்ன ஸ்டார்ம் ஒரு ஒரு டெட்லி ஸ்டார்ம் வரப்போகுதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாரு. என்னோட ஸ்பிரிட் ரொம்ப லேசியா டல்லா இருக்கு, அதை வந்து தூக்கி நிறுத்த அப்படி ஒரு ஸ்டார்ம் தேவைங்கிறாரு. அப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸால என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அந்த தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
எது அழகா பார்த்தா கூட இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே, எத்தனையோ விஷயம் பாக்குறேன், பட் இட்ஸ் நாட் கிவிங் எனி லைஃப் டு மை ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் இதுல சொன்னாரு. தேர்ட் இதுல வந்து என்னோட ஜீனியஸ் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் தோத்து போச்சு, ஏன்னா மனசுல வந்து அவ்வளோ பாரம் இருக்கு. ஸோ வெளியே எவ்வளோ நான் பார்த்தாலும் இட் இஸ் நாட் அட்ராக்டிங் மீ அப்படிங்கிறாரு. அப்புறம் ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸ் அண்ணாவாஸ் ரேட், நம்ம நம்ம பார்வை பொறுத்தது தான் எல்லாமேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஒரு விஷயத்த வெட்டிங் கார்மெண்ட்டாகவும் பார்க்கலாம், டெட் பாடி மேல இருக்க ஒரு கிளாத்தாகவும் பார்க்கலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் சோல், நம்ம மைண்டு அதை பொறுத்த விஷயம்தான். ஸோ நம்ம மைண்டு நல்லா இருந்தால் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸாக முடியுது. Hope you like my explanation. Nama second part of this rejection and order na vandu ungalukku form complete paayiren. So like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.